संचिन्तयन्त्यखिल हेय विपक्ष भूतम् शान्तोदितं शमवता हृदयेन धन्याः नित्यं परं वरद सर्वगतं सुसूक्ष्मं निष्पन्दनन्दतुमयं भवतः स्वरूपम्। श्री वरदराज पंचाशत् 16வது பத்தியம், 15வது பத்தியத்தில் ஸ்ருதியில் இருக்கக்கூடிய சதாதி சப்தாக, சத்து ஆத்மா பிரம்ம போன்ற சாமானிய அர்த்தத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள், ஒரு குறிப்பிட்ட வியக்தியை குறிப்பிட்ட தர்மியை குறிப்பிடாமல் வெறும் தர்மங்களை கொண்டு சொல்லக்கூடிய சப்தங்கள் இருக்கே, அந்த சப்தங்கள் என்ன? அல்லது சிவாதி வாச்சகன்னு சொல்லிச்சு, ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய தேவதைகள் வியக்திகள் அவளோட பேரில் இருக்கக்கூடிய சப்தங்கள், சிவன் என்ன, இந்திரன் என்ன, பிரம்மா என்ன, இப்படிப்பட்ட அனைத்து விதமான, ஏன்னா இந்த சிவாதி வாச்சகம் சொல்லிச்சு அவைகளை பிரம்மத்தை ஏற்படுத்துறது இது யாரை குறிக்கிறது உண்மையில்ன்னு, அப்படிப்பட்ட பிரம்மத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்களும் கரீஷ நாராயணன் என்று வழங்கப்பெறுகின்ற உன்னிடத்தில் வேறு அல்லது பிற இடத்தை சாராத உன்னிடம் மட்டுமே அந்த அர்த்தங்கள் முழுவதுமாக பொருந்துகின்றன அப்படின்னு சாதிச்சார். இப்போ இந்த 16வது பத்தியத்தில் எம்பெருமானுக்கு திவ்ய மங்கள ஸ்வரூபம் எப்போதும் உண்டு, பரரூபத்திலையும் உண்டு, பரத்திலையும் உண்டு, வியூகத்திலையும் உண்டு, எந்த ரூபமாக இருந்தாலும் அவனுக்கு திவ்ய மங்கள ஸ்வரூபம் ஒன்று உண்டு, அதை நம்ம நல்லா ஒத்துன்ட்ருக்கோம் நம்ம சம்பிரதாயத்தில். இப்போ அந்த திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை தன்யாகா சம்சிந்தையந்தின் சாதிக்கப்படுறார். தன்யாகான்னு சொன்னால் பாக்கியசாலிகள்னு அர்த்தம், பாக்கியம் செய்தவர்கள், பாக்கியம் செய்தவர்கள்னு சொன்னால் அவளுக்கு எம்பெருமானுடைய கருணை பிறந்திருக்கு. எப்படி பிறந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு அவள் ஏர்ன் பண்ணியிருக்கா, அவளுடைய ஞானம் பக்தி இத்தியாதியில் கொண்டு அல்லது பிரபத்தி பண்ணியோ எம்பெருமானை மகிழ்வித்து எம்பெருமான் அவளுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான். என்ன பாக்கியம்னு சொன்னால், அவள் வந்து வரதனை தியானம் பண்ணுறாளாம். எப்படி தியானம் பண்ணுறான்னு கேட்டால் ரெண்டு ரூபம் சொல்கிறார், நித்தியமாகவும் சாந்த உதித்தமாகவும். மேலும் அவனுக்கு சில குணங்களை சொல்கிறார், சர்வகதம் சுசூக்ஷ்மம்னு, இதெல்லாம் ஸ்ருதியில் இருக்கக்கூடிய பதங்கள் அப்படியே எடுத்து சுவாமி கையாண்டிருக்கார். சம்சிந்தையந்தி அகிலேய விபக்ஷ பூதம் சொல்லியிருக்கார். அந்த விபக்ஷ பூதம்னு பதம் போட்டதுலையும் ரொம்ப சுவாரஸ்யம் உண்டு, ஏன்னா அகிலேய பிரத்யேகன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அகிலேய பிரத்யேகன்னு சொன்னால் கூட அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஒரு எதிரி அல்லது அவைகளை ஜெயித்தவன் இப்படிலாம் அர்த்தம் பண்ணால் கூட, ஒருவேளை ஒரு கால் தோஷம் இருந்திருக்குமோன்ற சந்தேகம் வரத்துக்கு ஒரு பிரசக்தி இருக்கு. ஆனால் இங்கே அகிலேய விபக்ஷ பூதம்னு போட்டதுனால பொதுவாக சாஸ்திரங்களில் தர்க்க சாஸ்திரங்களை சொல்லிச்சு சொல்லுவா, பக்ஷம்னு சொன்னால் அங்கே ஒரு வஸ்து இருக்கா இல்லையான்னு சந்தேகம், மலையில் நெருப்பு இருக்கா இல்லையா, இன்னும் நம்ம சாதிக்கலை மலையில் நெருப்பு இருக்கா இல்லையானது நம்ம ப்ரூவ் பண்ணல, அதனால மலையானது பக்ஷமாக இருந்துருக்கு. அதுவே அந்த காலத்தில் இந்த காலத்தில் சொல்ல முடியாது, ஒரு அடுப்படியாக இருக்குன்னு சொன்னால் அங்கே எப்பயும் நெருப்பு இருந்துருக்கு, அதனால் அதுக்கு பேர் சபக்ஷம்னு பெயர், எப்பவும் அங்கே தீர்மானம் நெருப்பு இருக்கும். இப்போ விபக்ஷம்னு சொன்னால் ஒரு ஏரியை சொல்லுவா, அல்ல கடல் ஏரியை சொல்லுவா, பொதுவாக ஒரு குளிர்ந்த ஏரியை பார்த்து நிச்சயமாக அங்கே நெருப்பு இருக்காது. ஸோ மலையில் அதுக்கு விபக்ஷம்னு பேர், மலையில் நெருப்பு இருக்கா இல்லையான்னு இன்னும் சந்தேகம் இருக்குது, இன்னும் ப்ரூவ் பண்ணல, அதனால் அது பக்ஷம்னு பெயர். அடுப்படியில் நெருப்பு கண்டிப்பாக இருக்குது, அதனால் சபக்ஷம்னு பெயர். ஒரு பெரிய ஏரியில் நெருப்பு கண்டிப்பாக இல்லை, அது விபக்ஷமாக இருக்குது. அந்த மாதிரி சுவாமி அழகா அகிலேயே விபக்ஷ பூதம்னு போட்டார், அனைத்து விதமான ஹேயங்களுக்கும் ஹேயங்களும் இல்லாத இடம்னு போட்டார். அது வரதா, உன்னுடைய ரெண்டு விதமான ரூபங்களை சுத்தமான மனசோடு தன்யாக சம்சிந்தையத்தின்னு சொன்னார். அது மேற்கொண்டு என்னென்ன விசேஷன்றத இந்த பத்தியத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபதார்த்தம் பார்க்கச்சு அனுபவிக்கலாம். வரதன்ற பதம் போட்டுட்டார், கரீஷ வரத பெரும்பாலும் இந்த பதங்களையும் பயன்படுத்துகிறார். சம்போதன பதம் வரதனே சம்சிந்தையந்தி, சம்சிந்தையந்தி தான் கிரியாபதம், நன்றாக தியானம் செய்கின்றனர். இங்கத்துல சிந்தையந்தின்னு சொன்னால் பொதுவாக யோசிக்கிறேன் எடுத்துக்கூடாது, தியானம் பண்ணுறா. சிந்தையந்தி சிந்தையதி சிந்தையதாக சிந்தையந்தி சம் சிந்தையந்தின்னு சொன்னால் சம்யக், நன்றாக தியானம் செய்கின்றனர். யார் அப்படின்னு கேட்டால் தன்யாகா, தன்யாகா சம் சிந்தையந்தி, பாக்யசாலிகள், தன்யக தன்யோ தன்யாக பிரதமா பக்தி பகுவசனம், பாக்யசாலிகள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் தியானிக்கின்றனர்.
யாருன்னு சொன்னா எதைன்னு சொன்னா பவதஹ ஸ்வரூபம். பவதஹன்னு சொன்னா பவத் சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், உம்முடைய அப்படின்னு அர்த்தமாகுது. ஸ்வரூபம்னா திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை. தன்யாக பவதஹ ஸ்வரூபம் சம்சிந்தையந்தி, பாக்கியம் செய்தவர்கள் உன்னுடைய திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை தியானம் செய்கின்றனர். எப்படிப்பட்ட திவ்ய மங்கள ஸ்வரூபம் சொன்னா அதுக்கு சொல்ல போறார் அகிலேய விபக்ஷ போதும் சொல்ல போறார். சரி, இப்ப தியானம் பண்றது எல்லாருக்கும் பாசிபிளானு கேட்டா அதுக்கு கண்டிஷன்ஸ் போடுறார். சமவதா ஹிருதயேன, இந்த சமவத்துன்னு சொன்னா சமம்ன்றது ஒரு குணம், சமதமாதி சட்கன் சொல்ற அத்வைதத்தில் சொல்லிச்சு. சமம்னு சொன்னா ஒரு அமைதி, நிச்சலமான ஒரு சித்தம், அது லேசில் வராது. அது இந்த பிரகிருதி மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆசையை விட்டாதான் அது வரும். அப்படிப்பட்ட சமதா ஹிருதயேன, ஹிருதயம்னு சொன்னால் உள்ளம், ஹிருதயத்தை மனசை மாற்றி மாற்றி பயன்படுத்துவா தியானத்துக்கு வரைச்சு. சமவத்து, சமவத்துன்னு வத்துன்னு சொன்னால் உடையன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்படி அந்த அமைதியை உடைய அதனுடைய திருத்தியா பக்தி சமவதா. ஏன்னா இது வந்து ஹிருதயனுக்கு விசேஷனம். ஸோ சமவதா ஹிருதயேன, அமைதி நிரம்பிய மனத்தினால் அல்லது உள்ளத்தினால் எப்படிப்பட்டவனுடைய திவ்யமங்கள சுரூபம்னு கேட்டால் அகில ஹேய விபக்ஷ பூதம். அகிலம்னு சொன்னால் அனைத்துன்னு அர்த்தம், ஹேயம்னு சொன்னால் அது ஒரு தோஷம் விவிகுணம். அதுக்கு என்னென்ன தோஷம் உண்டோ, ஏன் எம்பெருமானுக்கு தோஷம் இருக்குன்ற டவுட் வருதுன்னா அவன் நம்மளோட கலந்து கட்டி இருக்கான் இந்த பிரகிருத்தியினோடையும் ஜீவாத்மாவோடையும். எம்பெருமான் இப்போ விட்டு பிரியாமல் இருக்கிறதுனால இப்போ இந்த உண்மையில் பார்த்தா ஜீவாத்மாவுக்கும் தோஷம் கிடையாது, ஸ்வரூபத்தில் சுவாவத்தில் ஒரு தோஷத்தை ஒத்துன்ட்ருக்கோம். ஏன்னா அப்படி ஒத்துந்தாதான் சம்சாரமானது சித்திக்கும், இல்லாட்டி அத்வைதி மாதிரி சம்சாரம் பொய்யாயிடும். பிரகிருதிக்கு ஸ்வரூபத்திலையும் சுவாவத்திலையும் மாறிண்டே இருக்கிறதுனால அதுக்கு தோஷம் வச்சுட்டு இருக்கோம். இப்படி ஸ்வரூப சுவாவத்தில் தோஷத்தை கொண்டிருக்கிற பிரகிருதி, சுவாவத்தில் மாத்திரம் தோஷம் கொண்டிருக்கிற ஜீவாத்மா, இவாளோட கலந்து இருக்கச்சே இந்த தோஷம் எல்லாம் எம்பெருமானுக்கு போய் சேருமா சேராதா அப்படின்னு ஒரு டவுட் வருது. அல்லது காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்திலிருந்து ஜெகத் துணைத்துன்னு சொன்னால் காரியத்தில் தோஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, காரணத்தில் இல்லாமல் காரியத்தில் வராது, அதனால் கண்டிப்பாக காரணத்திலும் தோஷங்கள் இருக்கலாம்ன்ற மாதிரி எம்பெருமானத்தில் தோஷங்கள் இருக்கா இல்லையான்ற ஒரு விசாரம் பண்ணிச்சு. அதுக்கு ஊர்ஜிதமாக ஸ்ருதி சொல்கிறது அகிலேகைய பிரத்யேகன்னு. அது சுவாமியாக அகிலேகைய விபக்ஷ பூதம் போட்டுட்டார். விபக்ஷ பூதம்னா எதிராக இருக்கிறது, எந்த விதமான ஒரு விகுணமும் இல்லாத உன்னுடைய நித்தியம். நித்தியம்னு சொன்னால் எப்பயும் இருக்கிறது, சாஸ்வதமாக எப்படி இருக்கிறது, பரம். பரம்னு சொன்னால் எல்லாவற்றிலும் மேம்பட்டதாக இருக்கிறது, சர்வஸ்மாத் பரம்னு சொல்கிறோம். சர்வகதம், சர்வகதம்னா எங்கும் நிறைந்திருத்தல். சரி, எங்கும் நிறைந்திருக்கு, அப்போ நிறைய வஸ்துக்கள் ஏற்கனவே இருக்கு, அந்த வஸ்துக்களுக்குள்ளே புகுந்து இருக்குமா இல்லை வெளில இருக்குமான்னு கேட்டால் சுசூக்ஷ்மம்னு போட்டுட்டார். சுசூக்ஷ்மம்னா எங்கே வேணால் புகுவதற்கு ஒரு கேப்பபிலிட்டி உண்டு பிரம்மத்துக்கு, எம்பெருமானுக்கு. இப்போ சரீரத்துக்குள்ளே ஆத்மாவானது சூக்ஷமாக இருந்ததுக்கு முழுக்க வியாபிச்சிருக்கு. அவன் எம்பெருமான் அணுரணையன்னு சொல்லிச்சு, அணுவிற்கும் அணுவாக இருந்துட்டுருக்கான். அதனால் எங்கும் உட்புகுந்து சாசனம் புரிவதற்கு ஒரு திறமையுடையவன் சுசூக்ஷ்மம். அதான் சுவாமி சூக்ஷ்மம்னு போடல சுசூக்ஷ்மம்னு போட்டிருந்தார். உபநிஷத்துலேயும் அப்படி வாக்கியம் இருக்குது, சூக்ஷ்மத்தை காட்டிலும் இன்னும் சூக்ஷ்மம்னு அர்த்தமாகுது. நிஷ்பந்த நந்தது மயம்னு போட்டிருந்தார். நிஷ்பந்தம், ஸ்பந்தன்னு சொன்னால் ஒரு மூமெண்ட், ஸ்பந்தம்னு சொன்னால் மூமெண்ட். இப்போ நிஷ்பந்தன் சொல்லிச்சு நிஸ்ஸு ஸ்பந்த அல்லது நீ ஸ்பந்த நிஷ்பந்த, அதாவது மூமெண்ட்டே இல்லாத எந்த விதமான மாற்றமும் இல்லாத. நந்தத்துன்னு சொன்னால் ஆனந்தகன்னு அர்த்தம், நந்தத்து ஹைகிரீவ சோதரையும் பார்த்தோம். நந்தத்து, நந்தத்துன்றது ஆனந்தம்னு அர்த்தம். மயம்னு சொன்னால் மயட்டுன்னு பிரத்யேகம் இருக்குது, இந்த மயட்டு பிரத்யேகத்தை சேர்த்தோம்னா ரெண்டு அர்த்தம் சித்திக்கும் பொதுவாக, விகாரார்த்தம் பிராச்சுரியார்த்தம். இப்போ கடம், கடம்னா பானை, பானையாவது மண்ணிலேருந்து உண்டாருது, அப்போ பானைக்கு மிருண்மயம்னு பேர். மிருண்மயம்னா மிருத்தனுடைய விகாரம், மண்ணினுடைய விகாரம் தான் பானை அப்படின்னு ஏற்படுறது. அங்கேயும் மயட்டு பிரத்தியத்தை போடுறோம், டா போயிடும் இட்டு போயிடும் மயா மட்டும் நிற்கும். இப்போ ஆனந்தமயம்னு சொன்னால் ஆனந்தத்தோட விகாரம் அர்த்தம் கிடையாது, ஆனந்தத்தினுடைய பிராச்சுரியம் மிகுதி, ஆனந்தமாகவே இருக்கிறது, நிரம்பி வழிதல்னு அர்த்தம் இந்த இடத்துல. சரி, ஆனந்தம் இருக்கே அதில் ஏதாவது முன்ன பின்ன சஞ்சலம் இருக்குமா இல்லை இல்லாமல் இருக்கிறது அப்புறமா வந்ததுன்னு கேட்டால் நிஷ்பந்த நந்தத்தமயம் சொன்னால் என்றைக்குமே எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாத ஆனந்த ஸ்வரூபமாயுள்ள பவதஹ ஸ்வரூபம்
அது எப்படி இருக்கு? சாந்த உதிதம். இப்ப இந்த நித்திய உதிதம் சாந்த உதிதம்னு ரெண்டு பதம். ஆக்சுவலா நித்தியம்னு போட்டிருக்கார், அதுக்கு நித்திய உதித்தம் நிர்வாகம் பண்ற, சாந்த உதித்தம் நிர்வாகம் பண்ற, சாந்த உதித்தம்னு. இந்த ரெண்டுத்துக்கும் வியாக்கியானங்கள் பார்க்க வச்சு கொஞ்சம் மாற்றம் இருக்கு அதை அர்த்தம் பண்றதுல. ஆனா பொதுவா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, நித்திய உதித்தம்னு சொன்னா சிருஷ்டிய, அதாவது பிரபஞ்சத்தை காட்டிலும் பிரபஞ்சத்தை தவிர்த்து தன்னுடைய சொரூபத்திலேயே ஒரு ஆனந்தத்தோடு இருத்தல்னு அர்த்தமா இருக்கு. அதாவது தன்னுடைய சம்பத்து, தன்னுடைய விபூதியெல்லாம் விட்டுட்டு விபூதியை கணக்கில் எடுத்துக்காம தன்னுடைய சொரூபத்தில் மாத்திரம் எப்பவும் ஒரு ஆனந்தத்தோடு இருக்கிறது, அந்த சொரூப அனுபவத்திலே இருக்கிறது நித்திய உதிதம்னு சொல்கிறார். சாந்த உதிதம்னு சொன்னால் தன்னையும் சேர்த்து விபூதிகளையும் சேர்த்து அதனால் ஏற்படக்கூடிய ஆனந்த அனுபவத்தில் நிறைந்திருத்தல்னு வியாக்கியானம் பண்ணுறார். இதில் மாற்றமும் இருக்கிறதா காமிக்கிறார். சில பேர் நித்திய உதிதம்ன்றத இப்படியும் சாந்த உதித்தத்தை வந்து சொரூப மாத்திரம் ஆனந்தம்னு நிர்வாகம்ன்றார். அந்த நித்திய உதித்த உதித்தத்தை சொரூப மாத்திரத்திலேயே லயிச்சு இருக்கிறதுன்னு சொன்னால் நம்ம அந்த ஆளில்லை கிருஷ்ணனை நினச்சி பார்த்துக்கலாம். அந்த ஆளில்லை கிருஷ்ணனானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த குழந்தை அந்த ஆளில்லை படத்தில் தன்னை கட்டவரில் சூப்பின்னு இருக்கு. அப்போ தன்னுடைய சொரூபத்திலேயே அந்த சொரூபத்தை அனுபவிக்கிற ஆனந்தத்தை லயிச்சு இருக்குது. அப்போ அதை நித்திய உதித்தமாக எடுத்துக்கலாம்னு தோன்றது. இப்போ இன்னொன்று சாந்தோதிதம். சாந்தோதிதம்னு சொன்னால் இப்போ அந்த தன்னுடைய விபூதியில் ஏற்படக்கூடிய அனுபவத்தையும் ஆனந்த அனுபவத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறது, அதையும் எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுத்திலையும் மாற்றம் இருக்கு. ஆகும்போது எப்படி பார்த்தாலும் ஒன்று வந்து இன்னொன்று குறிக்கிறதுனால நம்ம அந்த விசாரத்துக்கு போக வேண்டாம். இன்னொரு ஒரு வியாக்கியானம் காட்டுற, நித்தியோதித்தம்ன்றத பரவாசுதேவனாக எடுத்துக்கிறார், சாந்தோதித்தத்தை வரைச்சு அந்த வியூக வாசுதேவனாக எடுத்துக்கிறார். இப்படிலாம் அந்த அந்த பதங்களுக்கு அர்த்தம் பண்ணுறார். ஆக மொத்தம் இரண்டு நிலைன்னு வச்சுக்கலாம். அதாவது பரவாசுதேவனாகவும் வியூக வாசுதேவனாகவும் ரெண்டுமே நீதான் அப்படின்னு உன்னை பாவிச்சென்று உன்னுடைய திவ்யாத்ம சுரூபத்தை பாக்யவான்கள், பாக்யம் செய்தவர்கள் நன்றாக தியானிக்கின்றனர். என்ன தாத்பரியம் கேட்டால், வரதன் தான் பரதூபம், அந்த பரதூபம் தான் வரதன் அப்படின்னு இங்கே அழகாக சாதிக்கிறார். அன்வைத்தை பார்த்தோம்னா, வரத தன்யாக சமவதா ஹிருதயேன அகிலஹேய விபக்ஷ பூதம் நித்யம் பரம் சர்வகதம் சுசூக்ஷ்மம் நிஷ்பந்த நந்ததுமயம் பவதஹ ஸ்வரூபம் சாந்தோதிதம் சம்சிந்தயந்தி. வரத வரதனே, தன்யாக பாக்கியசாலிகள் பன்மையில் இருக்கு, சமவதா ஹிருதயேன அமைதியோடு கூடிய ஹிருதயத்தினால், இது தித்தியாபக்தி. அகிலஹேய விபக்ஷ பூதம், இது தித்தியாபக்தி ஏக வச்சனம். அனைத்து ஹேயங்களுக்கும் எதிராக இருப்பதுன்னு சொன்னால் அவைகளுக்கு இருப்பிடமாக இல்லாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னுடைய நித்தியம், நித்தியம்னு சொன்னால் நித்திய உதித்தம் என்னாலும் உள்ளது, அது பரரூபமாக எடுத்துக்கலாம். பரம், அனைத்து எல்லாவற்றையும் காற்றிலும் மேம்பட்டதாக இருக்கக்கூடிய ரூபம். சர்வகதம், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, சர்வ வியாபியாக இருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கக்கூடியது, விபுவாக இருக்கிறது. சுசூக்ஷ்மம் சொன்னதுனால எங்கும் வியாபித்திருப்பது, எந்த ஒரு வஸ்துவையும் உட்புகுந்து இருக்கக்கூடிய, சாஸ்திரம் செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம். நிஷ்பந்த நந்தத்து மயம்னு சொன்னால் எந்த விதமான விகாரமோ அல்லது மாற்றமோ இல்லாத ஒரு ஆனந்தத்தை உடையது, ஆனந்தத்தால் நிரம்பியுள்ள பவதக சுரூபம், உம்முடைய அந்த திவ்ய மங்கள சுரூபம் இருக்கே, அதை சாந்தோதிதம், அதையே நித்திய உதித்தமாகவும் சாந்தோதிதமாகவும் சம்சிந்தயந்தி அப்படின்னு அழகாக இந்த பத்தியத்தின் மூலமாக அந்த பரரூபத்தையும் அந்த வியூக ரூபத்தையும் எப்படி பாக்யசாலிகள் தியானம் செய்கிறார்கள் வரதனே, அது உன்னுடைய சுரூபம் அழகாக சாதிக்கிறார். இதுதான் இந்த 16வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.